பிக் எஃப்எம் எஃபி பேஜ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திகா. இப்போ நான் உங்களுக்கு ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்த போகிறேன். அவங்க யாருன்னா ஹைடெக் அக்ரி ஃபவுண்டர் ஸ்ரீலக்ஷ்மி. நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற கூடப்பாக்கம் தான் அவங்களோட சொந்த ஊர். இவங்க அப்பா ஒரு வேளாண் விஞ்ஞானி அப்படிங்கிறதால 6 வயசுலேருந்தே ஸ்ரீலக்ஷ்மிக்கு விவசாயம்னா அவ்வளோ இஷ்டம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருந்தாலும் விவசாயத்தின் மேலே இருக்க அந்த ஒரு பேஷனால இப்போ முழு நேர விவசாயியா இருக்காங்க ஸ்ரீலக்ஷ்மி. ஸ்ரீலக்ஷ்மிய நெய் மிளகாய் ஸ்ரீலக்ஷ்மி, ஆப்பிள் ஸ்ரீலக்ஷ்மி, இப்ப கொய்யா ஸ்ரீலக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேண்டமிக் பீரியட்ல ஸ்ரீலக்ஷ்மி டிஃப்ரெண்டா நிறைய விஷயங்கள் கொய்யா பழத்தின் மூலமா செய்யறாங்க. அவங்களே அதை பத்தி சொல்வாங்க, கேட்போம். லாக்டவுன் பீரியட், அதாவது பேண்டமிக் வந்து கொடுத்ததுக்கு நான் வந்து காடுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உலகத்தில் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கே தெரியாமல் போயிடும். நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து உட்கார வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரெயின் வந்து நல்லா திங்க் பண்ணலாம். ஏதாவது புதுசாக இது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம சும்மா வேலை வெட்டி இல்லாத இருக்கும் போது தான் நம்மளுக்கே தெரியும் கார்த்திகா, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக வந்து பசங்களுக்கெலாம் வந்து ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த அந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், பொதுவாக வந்து கொய்யா, கொய்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து என்ன மோஸ்ட்லி பண்ணுவாங்க, ஜூஸ் தான் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ண முடியும் பெருசா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இதுல பொரியல் பண்ணலாம். அப்படி பொரியல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா, இப்போ எப்படி நார்மலா நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்றோமோ அதே மாதிரி இந்த பொரியலை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சப்பாத்தி இல்லை மற்ற கிரேவி அதே மாதிரி வந்து சாதத்துக்கோ இல்லை பிரெட்டுக்கோ அது மாதிரி வச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபுட்டும் கிடைக்குது, நம்மளோட பாடிக்கும் வந்து அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. பஜ்ஜி, அந்த கொய்யாவை வந்து ஸ்லைஸாக பண்ணிக்கிட்டு நல்லா மெலிஸ் மெலிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு அதை பிரெட்டில் நனைச்சி எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க அருமையாக சாப்பிடும். இல்லை மெலிஸாக தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். தைவான் பிங்கர் இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். அவசியம் இல்லை மெலிசா போட்டா. தைவான் பிங்க் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் பஜ்ஜி சொன்னேன் இல்லையா, தைவான் பிங்க்ல வந்து பஜ்ஜி போடலாம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இதுல பஜ்ஜி போட்டது அதுவும் ரெடி ஆயிடுச்சு. பொதுவாகவே கொய்யாவை எடுத்துக்கிட்டா அதுவும் பிங்க், இந்த மாதிரி தாய்வான் பிங்க்காக இருக்கட்டும் இல்லை மற்ற கொய்யாவை கம்பேர் பண்ணும் போது தாய்வான் பிங்க்கு கொய்யா இல்லை கிரண் கொய்யா இந்த மாதிரி அந்த சிவப்பு கொய்யாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கொஞ்சம் நான் சொல்ல கார்த்திகா, உண்மையாலுமே வந்து டெய்லியுமே நம்ம அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட உடலில் இருக்கிற பிபிலேருந்து சுகர்லேருந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒபிசிட்டி இருக்குது இல்லையா, உடல் பருமன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த மாதிரி பிங்க் கொய்யாவை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லையா இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெறும் வயிற்றில் காலையிலேயே இந்த பிங்க் கொய்யாவை போட்டு ஜூஸாக அடித்து வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ வந்து நல்ல ரிசல்ட் கொடுது. இது வந்து இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சி நெட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சத்துள்ள கொய்யாக்களை பொதுவாகவே வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே வந்து நம்மளுக்கு எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஓவர் ஃபேட்டாக இருக்கணும்னு யாருமே விரும்புறது கிடையாது, எல்லாருமே லீனாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லியுமே இந்த மாதிரி சிவப்பு கொய்யாவை சாப்பிட்டுட்டு வந்தா நம்ம சுகர்லேருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டேப்லெட்டை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபுட்டாக வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோமோ அவ்வளோவும் உடம்புக்கு தான் நல்லது. எஸ் தேங்க்ஸ் ஸ்ரீலக்ஷ்மி. நம்மளும் வீட்டுல கொய்யா பழத்துல பொரியல் அண்ட் பஜ்ஜி எல்லாம் செஞ்சு பார்க்கலாம். பிளீஸ் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அக்கறையுடன் 92.7 பிக் எஃப்எம். தேங்க்யூ.